விஜயகாந்த் காலில் விழுவது போன்ற கார்ட்டூனை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் சர்ச்சையானதும் அந்த பதிவை நீக்கியுள்ளார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக பேரவையை அலங்கரித்தார். பேரவைக்குள் நாக்கை மடித்து விரலை நீட்டுவது போன்ற ஹீரோயிசத்தால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினர். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்ற கொள்கையுடன் அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற இயலாமல் மண்ணை கவ்வினர். அதிமுக அமோக வெற்றி பெற்றது. 2016 வாங்கிய மரண அடியால் துவண்டு போயிருந்த தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிலிர்த்து எழுந்தது. ஆளும் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலிலும் மண்ணை கவ்வியது. இதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்காமல் போன இயக்கத்தில் சில அதிரடி முழக்கங்களை எழுப்பினர் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி என்பதால் குட்ட குட்ட குனிய மாட்டோம், மீண்டும் எழுவோம் என்றார். 2 நாட்களுக்கு முன்பு கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்பும் தகுதி கேப்டன் விஜயகாந்திற்கு மட்டுமே இருப்பதாக பெருமைப்பட கூறினார் பிரேமலதா. இரண்டு பேர் இருக்கும் போதே கட்சி ஆரம்பித்தவர், நிரூபித்தவர், எதிர்கட்சி தலைவர் ஆனவர். அதனால நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்து கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நிச்சயமாக கடவுள் அருளால் மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கேப்டன் பெறுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த ஆண்டு மதுரையில் பேசிய பிரேமலதா மகாராஷ்டிர அரசியல் சூழ்நிலையை சுட்டிக்காட்டி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதையும் செய்துவிடக்கூடாது என பாஜகவை விமர்சித்து பேசினார். இந்த நிலையில் தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு அதிரடி காட்டியுள்ளார். விஜயகாந்த் காலில் அனைத்து கட்சியினரும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது போல் வெளியிடப்பட்ட அந்த கார்ட்டூனுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் உடனடியாக அதை நீக்கியும் விட்டார். 2016 தினமலர் நாளிதழ் வெளியிட்ட கார்ட்டூன் இது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சுதீஷ் தற்போது விஜயகாந்தை ஏலம் விடுவதைப் போல் தினமலர் கார்ட்டூன் வெளியிட்டுள்ளதால் அந்த வேறுபாட்டை சுட்டிக்காட்டவே பதிவிட்டதாகவும் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதால் நீக்கிவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். ஒரே நேரத்தில் திமுக அதிமுக என மாறி மாறி பேரம் பேசுவது தேமுதிகவுக்கு கைவந்த கலை என கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டணிக்கு வருவோரை கடுப்பேற்றும் விதமாக சுதீஷ் சீண்டி பார்த்திருப்பது அக்கட்சிக்கு என்ன பாடத்தை கற்றுத்தரும் என்பதை வரும் சட்டப்பேரவை தேர்தல் தெரிவித்துவிடும். வேந்தர் செய்திகளுக்காக சரண்யா.